அடுத்ததாக நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். கடலூரில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகமூரி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடலூர் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு நடத்தியவர் பயணிகள் சமூக இடைவெளியை பின்பற்றுகிறார்களா என்று பார்வையிட்டார். முகக்கவசம் அணியாத பயணிகளுக்கு முகக்கவசங்களை வழங்கி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். பேருந்து நிலையத்திற்குள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கடை உரிமையாளர்களை எச்சரித்த மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற நகராட்சி அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டார். தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் குடும்பத்தாருடன் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். நேற்று மாலை குடும்பத்துடன் திருப்பதி திருமலைக்கு சென்ற அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பிறகு இரவு தேவஸ்தான விடுதியில் தங்கியவர் இன்று காலை விஐபி தரிசனம் வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பிறகு வெளியே வந்த அவரிடம் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். எனினும் அவர் பதிலளிக்காமல் சென்று விட்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த 12 நீள மலைப்பாமை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு அடர்ந்த காட்டில் விட்டனர். பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அப்போது தோட்டத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த வலையில் பாம்பு சிக்கிக் கொண்டது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வலையில் சிக்கிக் கொண்ட பாம்பை பத்திரமாக மீட்டு பன்னாரியம்மன் கோவில் அருகே உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 8 சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 52 நபர் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வீட்டின் அருகே தனியாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை மது போதையில் இருந்த பாக்கியராஜ் என்பவர் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு இளைஞர்கள் சிறுமியை மீட்டனர். பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாக்கியராஜை போலீசார் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் மகாலட்சுமி நகரில் சுனாமி குடியிருப்புக்கான பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் 333 பேருக்கு கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சுடுகாடு நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தாா்.